இன்னொரு விஷயம் வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்ப அமாவாசை வரும்போது வந்து இந்த உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு கூடுதல் பாதிப்பு வரலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி வரும்போதும் வந்து ஒரு சில மாற்றங்கள் நிகழலாம் அந்த பூமியில அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி, நான் என்னுடைய கவிதைகள் எல்லாம் நான் எழுதியிருக்கேன், நிலவு தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை, சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை அப்படிலாம் எனக்கு ஒரு அறிவியல் புரிதல் இருக்கிறதுனால அந்த மாதிரி எழுதியிருக்கேன். ஆனா சூரியன் வந்து காலையில உதிச்சு மாலையில மறையுது அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு ஒரு புரிதல் தான் அந்த மக்கள்கிட்ட இருக்கு இல்லையா. இப்ப இதே மாதிரி நிலவு தேய்வதும் இல்லை வளர்வதும் இல்லை நம்ம அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாலும் கூட, இந்த நிலவு வந்து நம்ம தேய்வதா, அதாவது அமாவாசை அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் ஏன் வந்து பூமியில மாற்றங்கள் ஏற்படுது? பூமியில நடக்கிற இந்த பிசிக்கல் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா, இது நிலா வந்து பூமி மேல ஏற்படுத்துற அந்த ஈர்ப்பு, இது வந்து கிராவிடேஷனல் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி பூமியும் நிலா மேல ஏற்படுத்துற ஒரு ஈர்ப்பு. ஸோ எந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருந்தாலும் அதுக்கு வந்து நிறை இருக்கு, அந்த ஒரு ஆப்ஜெக்டுக்கு ஈர்ப்பு விசை இருக்கு. இப்போ பூமியில வந்து நிறைய தண்ணீர் இருக்கனால நிலாவோட ஈர்ப்பு விசை அதை இழுக்கும் போது அதுல அந்த அந்த தண்ணீரானது இழுக்கப்படும் ஒரு சைடுக்கு. ஆட்டோமேட்டிக்கா இழுக்கப்படும் போது அது திரும்ப விடும்போது என்ன ஆகும், டைட்ஸ் கிரியேட் ஆகும், அலைகள் அப்படிதான் கிரியேட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஹை டைட்ஸ் லோ டைட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அமாவாசை பௌர்ணமி அது மட்டும் இல்லாம வந்து சூரியனோட அதோட பொசிஷன் பேஸ் பண்ணியும் இந்த மாதிரி ஹை டைட்ஸ் லோ டைட்ஸ் இருக்கும். ஸோ தண்ணீர் இழுக்கப்படும் போது, தண்ணீர் திரும்ப விடும் போது பாத்தீங்கன்னா, அதுல இருக்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கடற்கரையில இருக்கீங்கன்னா அங்க வந்து ரொம்ப லோ டைட் இருக்குன்னா அந்த இடத்துல தண்ணீரே இருக்காது, மீன்கள் எந்த நீங்க தண்ணீர் நீங்க மீன் பிடிக்க போகணும்னாலும் அந்த இடத்துல மீன்கள் எதுவும் இருக்காது, ஏன்னா கடல் உள்வாங்கிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் இந்த பக்கம் வரும்போது தான் உங்களுக்கு மீன்கள் மற்ற வகையான உயிரினங்கள்லாம் கிடைக்கும். ஸோ இது வந்து பிசிக்கல் சேஞ்சஸ். அதே டைம் படி நீங்க மென்டல் சேஞ்சஸும் நடக்கும்னு சொல்றீங்க, அதாவது மனிதர்களிடையே. ஆனா மென்டல் சேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது இப்போ பொதுவாக இணையத்துல காட்டுற மாதிரி அவ்வளோ அதிகமாக வந்து எஃபெக்ட் பண்ணாது. மென்டல் சேஞ்சஸும் நம்ம உடம்புல தண்ணீர் இருக்கனால, அதாவது அஸ்ட்ராலஜர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி மற்ற விஷயங்களும் என்ன எதை வந்து குறிக்குதுன்னா, நம்ம உடம்புல தண்ணீர் இருக்கனால எப்படி வந்து கடல்ல இருக்க தண்ணீரை வந்து இழுக்குதோ அதே மாதிரி நம்ம உடம்புல தண்ணீரும் இழுக்கப்பட்டு அது நம்ம பிரெயின்ல இருக்க சில மாற்றங்கள் வரனால நம்மளோட மைண்டும் மாறுது. இதனால சைக்கலாஜிக்கலா வந்து மக்களும் வந்து மக்களையும் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான பொசிஷன்னால உங்களோட மைண்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது என்னால இப்ப சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபிள்னு சொல்லலாம். ஸோ இதனாலதான் வந்து ஹியூமன்ஸோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது, மனநிலை மாறுது அப்படின்னு சொல்றது வந்து நெக்லிஜிபிள் தான். மேபி 0.0001% இருக்கலாம், பட் வந்து இது நெக்லிஜிபிள் தான். பட் பிசிக்கல் சேஞ்சஸ் தான் வந்து நம்ம கண் கூட பார்க்க முடியும். அந்த சமயத்துல வந்து உடல்நிலை சரியில்லாதவங்க வந்து இப்போ அன்னைக்கு தாண்டிட்டாங்க அப்படின்னா அடுத்து வந்து 15 நாளைக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னா சொல்லுவாங்கல்ல படங்கள்ல கூட. அந்த மாதிரி இல்ல இல்ல, அந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்றது எல்லாம் கிடையாது. அது வந்து அஸ்ட்ராலஜியோட சேர்த்து பின்னப்படுறது. அந்த அளவுக்கு பெருசா எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா வந்து அந்த மாதிரி எந்த ஒரு எஃபெக்டுமே பண்ணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆல்தோ வந்து நம்ம உடம்புல தண்ணி இருக்கனால ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுலதான் வந்து அந்த சேஞ்ச் நடக்குமே தவிர நம்ம மென்டல் அளவுல நம்ம பிரெயின்ல வந்து எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது, அது நான் உறுதியா சொல்ல முடியும். இப்போ சித்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டமா. உடல்ல வந்து 70% தண்ணீர் இருக்கிற மாதிரி இந்த பூமியிலயும் வந்து 70% வந்து தண்ணீர் தான் இருக்கு இல்லையா. அதனால இப்ப வந்து பூமியில ஏற்படுற மாற்றங்கள் வந்து உடல்ல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்கள் தான். பூமி எப்படி தன்னைத்தானே சரி பண்ணிக்குதோ அப்படி மாதிரி உடலும் வந்து தன்னைத்தானே சரி பண்ணிக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது இல்லையா. அதனால இதுல ஏதாவது ஒரு உண்மை இருக்கலாமா அப்படிங்கறதுனால கேட்டேன் நான். இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இப்ப நீங்க இந்த புவி ஈர்ப்பு விசை பத்தி சொன்னீங்க, நிலாவுல வந்து ஒரு அந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால இந்த கடல் நீர் வந்து ஏறி இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. இப்போ நம்ம வந்து இப்போ ஓசோன் மண்டலம்னு சொல்றோம், அதுக்கப்புறம் வந்து இந்த வளிமண்டலத்துல வந்து இந்த காற்றோட அளவு வந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் அந்த நம்ம பிளைட்ல போகும்போதெல்லாம் ஒரு திடீர்னு மூச்சு திணறல் மாதிரி லைட்டா அப்படி மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற வந்து காற்றோட அடர்த்திங்கிறது வேற இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும், இந்த காற்றின் அடர்த்தி எந்த இடங்கள் எல்லாம் மாறுபடும், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? காற்றோட அடர்த்தி வந்து பாத்தீங்கன்னா
பூமி அதாவது மேற்பரப்புல இருந்து நீங்க மேல போக போக அடர்த்தி கம்மியாகிட்டே இருக்கும். அதனால ஃபிளைட்ல வந்து நீங்க ஏற்படுற அந்த மூச்சுத்திணல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அடர்த்தி கம்மியாகிறதுனால மூச்சு விட முடியாததுனால கிடையாது, ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிடும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி காதெல்லாம் ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். அதே சமயத்துல வந்து இந்த அதாவது பறக்கும் போது மேல கீழே இந்த மாதிரி மேல போயிட்டு ஒரு மாதிரி அந்த அந்த லிஃப்ட் ஆகும் போதே ஒரு மாதிரியான ஒரு ஒரு எண்ணம் மனசுக்குள்ள ஒரு மாதிரி ஒரு இது ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையாதான் நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதே சமயத்துல வந்து உள்ள இருக்க ஏசி, சம்டைம்ஸ் ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க, அதாவது ஏர்கிராஃப்ட்ல இருக்க ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த மாதிரி ஒரு மாதிரி மூச்சு திணறல் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கனாலையும், அது மட்டும் இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பொதுவா ஏரோப்ளைன்ல நீங்க பறக்காம ஒரு மலை உச்சியில நீங்க வந்து ஒரு 2000-3000 மீட்டர்ஸ்க்கு மேல இருக்க மலை உச்சியில போனீங்கன்னா அங்க வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஏன்னா அங்க வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியா கிடைக்கும். அதே மாதிரி ஈர்ப்பு விசையானது வந்து பாத்தீங்கன்னா பூமியில எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரிதான் இருக்கு, எக்ஸப்ட் இந்த துருவங்கள் இருக்கு இல்லையா, வடதுருவம் தென் துருவம், அங்க மட்டும் பாத்தீங்கன்னா வேரி ஆகும். ஒரு அதுவும் ரொம்ப மைல்டா தான் வேரி ஆகும். அதை தவிர நீங்க பூமியை விட்டு வெளியில போயிட்டீங்கன்னா, அதாவது பர்டிகுலர் ஹைட் வரைக்கும் மேல போயிட்டீங்கன்னா, 100 கிலோமீட்டருக்கு மேல போயிட்டீங்கன்னா பூமியோட மேற்பரப்புல இருந்து 100 கிலோமீட்டர் மேல போயிட்டீங்கன்னா அங்க வந்து விண்வெளி ஆரம்பிக்கும். அங்க வந்து பூமியோட ஈர்ப்பு விசையானது கம்மியாகிடும். ஸோ நீங்க மேல போயிட்டீங்கன்னா பூமியை சுத்த ஆரம்பிப்பீங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல நீங்க சுத்த ஆரம்பிங்க. அந்த ஸ்பீடு நின்று போச்சுன்னா நீங்க பூமியை நோக்கி திரும்பவும் கீழே வர ஆரம்பிங்க. அந்த சுத்துற ஸ்பீடை விட ரொம்ப அதிகமா நீங்க அதிகமான ஒரு வேகத்துல நீங்க போனீங்கன்னா பூமியை விட்டு நீங்க வெளியில போயிடலாம். சோ ஈர்ப்பு விசையானது பூமிக்கு பக்கத்துல பூமியோட தூர பூமிக்கு நம்ம எவ்வளவு தூரத்துல இருக்குமோ அதை பொறுத்து ஈர்ப்பு விசையோட சக்தியும் வந்து இருக்கும். சோ அதுதான் இதுக்கும் அதுக்கான வேறுபாடு. இந்த ஓசோன் மண்டலம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது, அதுக்கு வந்து இப்போ வந்து இந்த சூரிய புற ஊதா கதிர்கள் மூலமா பாதிப்பு ஏற்படும், இப்ப அந்த ஓட்டை எல்லாம் வந்தது இப்ப வந்து சரி பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஓசோன் லேயர்ன்றது நம்ம வளிமண்டலத்துல சுத்தி இருக்க ஒரு ஒரு கவசம். சோ இந்த கவசம் எதுக்கு உபயோக, அதாவது இந்த கவசம் எதுக்கு இருக்குன்னா, சூரியன்ல இருந்து நிறைய கதிர்வீச்சுகள் வரும், அதாவது நம்ம பார்க்கக்கூடிய லைட் வந்து விசிபிள் லைட்னு சொல்லுவோம். ஸோ இதுலயே இந்த மின்காந்த அலைமலைன்னு சொல்லுவாங்க, நிறமலைன்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம். ஸோ இதுலயே ரேடியோ கதிர்கள், மைக்ரோவேவ், அதுக்கப்புறம் விசிபிள், அப்புறமேட்டிக் சாரி இன்ஃப்ராரெட் விசிபிள், அப்புறம் அல்ட்ரா வயலட், எக்ஸ்ரே, காமா, இந்த மாதிரி நிறைய கதிர்வீச்சுகள் இருக்கு. இதுல இன்ஃப்ராரெட்டும் அல்ட்ரா வயலட்டும் இந்த வளிமண்டலத்துல வந்து அப்சார்ப் பண்ணிடும், ஓசோன் லேயர் வந்து அதை அப்சார்ப் பண்ணிடும். நம்மளால பார்க்கக்கூடிய அதாவது ஆபத்து இல்லாத ரொம்ப சேஃபான லைட்டான விசிபிள் லைட்டை மட்டும்தான் உள்ள அனுப்பும். இப்போ ஓசோன் லேயர்ல சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதுல இருக்க அந்த அடர்த்தி கம்மியாகி அதுல ஏதாவது ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா அந்த இன்ஃப்ராரெட், அல்ட்ரா வயலட் இதெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ரேஸ், இது வந்து பூமிக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளோட உடம்புல பட்டு நம்ம உடம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ஓட்டை ஆச்சுன்னா அது வழியா அந்த கதிர்கள் வந்து நம்ம உடம்ப அஃபெக்ட் பண்றதுனாலதான் இந்த மாதிரி ஓசோன் லேயர் ஓசோன் லேயர்ல ஓட்டை விழுந்துருச்சு, அதனால ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால உருவாகுதுன்னா, நம்ம பூமியில யூஸ் பண்ற இந்த ஃபாசல் ஃபியூவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கோல் இதெல்லாம், அதுல மட்டும் அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற வாகனத்துல இருந்து வர அந்த புகை, இதெல்லாமே வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வந்து மேல போய் சேர்ந்து அந்த ஓசோன் லேயரை வந்து டேமேஜ் பண்ணுது. ஸோ இதனாலதான் அதுல ஓட்டை விழுது, அந்த ஓட்டை விழுறதுனால அது வழியா வர அந்த கதிர்வீச்சுனாலதான் நமக்கு பாதிப்பு வருது. ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ மரம் செடி வளர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது ரொம்ப சேஃபா இருக்கும். ஸோ அது அது நமக்கும் நல்லது, நம்ம இருக்கிற இந்த பூமிக்கும் நல்லது. ஸோ அதனாலதான் எல்லாருமே நிறைய மரம் வளர்க்குறோம், நிறைய மரம் வளர்க்கணும், நிறைய செடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டு சொல்லப்படுது இல்லையா, இப்ப இது ரெண்டே எளிமையா குழந்தைகள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? சோ என்கிட்ட ஒரு நிலா இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் சந்திரன், இத வந்து நீங்க சூரியனா நினைச்சுக்கலாம், என்னோட முகத்தை வந்து நீங்க பூமியை நினைச்சுக்கலாம். சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் இருக்கு, இங்க வந்து நிலா இருக்கு, நான் பூமியில இருந்து பார்க்கும்போது, இல்லைன்னா நீங்க பூமியா இருந்துக்கோங்க, ஏன்னா உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து பூமியா இருந்தா புரிஞ்சுக்க ஈஸியா இருக்கும். ஸோ இதுதான் சூரியன்,
இதான் வந்து நிலா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா பூமியை வந்து நிலா வந்து 27 நாளுக்கு ஒரு தடவை சுத்தி வருது. இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கும். சுத்தி வரும்போது எப்போதுமே வந்து ஒரே இப்படி ஒரு கோட்ல வராது. சம்டைம்ஸ் கீழே போவும் மேல வரும், கீழே போவும் மேல வரும். இது என்னன்னா அதோட இன்க்ளினேஷன் வந்து பாத்தீங்கன்னா 5.1 டிகிரி வந்து இன்க்ளைன் ஆயிருக்கு அதோட ஆங்கிள். ஸோ சுத்தி வரும்போது அந்த ஆங்கிள் இன்க்ளைன் ஆயிருக்கனால சம்டைம்ஸும் வந்து சூரியனுக்கு எக்ஸாக்டா நடுவில் வந்து நிற்கும். இப்படி வந்து நிற்கும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் இருக்கதே தெரியாது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நடக்கும். இதே மாதிரி சுத்தி வரும்போது நிலா சில டைம் வந்து பாத்தீங்கன்னா பூமிக்கு பக்கத்துல வரும், சில டைம் தூரமா போகும். ஸோ அந்த மாதிரி பக்கத்துல வரும்போது நிலாவோட அளவு வந்து பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். ஸோ அப்ப நிலா சூரியனை முழுசா கவர் பண்ண முடியாது. இப்ப இங்க இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த எட்ஜ் தெரியறனால அப்போ வந்து வளைய மறைப்பு உண்டாகும், அதாவது அதை சுத்தி ரிங் உண்டாகும். அதே மாதிரி சில டைம் வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து இந்த எக்லிப்ஸ் நடக்கும்போது தூரமா இருக்கும். அப்ப பூமிக்கு அருகில், அதாவது தூரமா சூரியனை விட்டு தூரமா இருக்கனால முழுசா சூரியனை கவர் பண்ணும், அப்பதான் இந்த டோட்டல் சோலார் எக்லிப்ஸ் நடக்கும். அதே மாதிரி சில டைம் இது ஃபுல்லா கவர் பண்ணாம இப்படி கீழே வந்துட்டு போகும். கீழே வந்துட்டு போகும்போதுதான் இந்த பகுதி கிரகணம் உண்டாகும். இது வந்து சோலார் எக்லிப்ஸ். இப்ப லூனார் எக்லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து உள்டா. இப்ப நீங்க வந்து பூமி அப்படின்னா இது வந்து சூரியன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல இப்படி வச்சுக்குவோம், நீங்க வந்து இங்க இதே பொசிஷன்ல வச்சு பார்க்கும்போது சூரியன் வந்து இந்த பூமி நிலாவானது வந்து இந்த பக்கம் வந்து நிற்கும். இந்த பக்கம் வந்து நிற்கும் போது சூரியன் வந்து இங்க இருக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்குன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா சூரியனோட வெளிச்சம் பூமியில படுறதுனால பூமி வந்து ஒரு நிழல் உண்டாக்கும். அதுலயே ரெண்டு நிழல் இருக்கு, கருநிழல் அதுக்கப்புறமேட்டு குறுநிழல் அப்படின்னு, அம்ப்ரா பெண்ணம்ப்ரான்னு ரெண்டு நிழல் இருக்கு. அம்ப்ரான்றது வந்து பாத்தீங்கன்னா திக்கான ஷேடோ, அடர்த்தியான ஷேடோ. பெண்ணம்ப்ரான்னு பாத்தீங்கன்னா தின்னான ஷேடோ, அது ரொம்ப அடர்த்தியா இருக்காது. ஸோ அந்த மாதிரி பூமி உண்டாக்குற அந்த அம்ப்ரல் ஷேடோ பட்டுச்சுன்னா அது சிகப்பு கலர்ல மாறிடும். அதாவது பூமியோட மொற்ற அந்த நிழலும் இந்த நிலா மேல படுறதுனால அது சிகப்பு கலர்ல மாறிடும். இந்த சிகப்பு கலர் இதுல இருந்து வருதுன்னா அது பூமியோட வெளிச்சத்துல இருந்துதான் வருது. இதுல கொஞ்சம் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும்னா சூரியன்ல இருந்து வர வெளிச்சம் பூமியோட வளிமண்டலத்துல பட்டு பூமியோட வளிமண்டலத்துல அதுல இருந்து அந்த ஒயிட் லைட்ல இருந்து ரெட் லைட் தான் வந்து ரீச் ஆகும். ஏன்னா அதுதான் லாங்கஸ்ட் வேவ்லென்த். ஸோ மற்ற வகையான கலர்ஸ் எல்லாம் வந்து அந்த வளிமண்டலத்திலே ஃபில்டர் பண்ணிடும், ரெட் மட்டும்தான் ரீச் ஆகும். எப்படி நீங்க சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் சூரியன் வந்து சிகப்பு கலர்ல இல்ல ஆரஞ்சு கலர்ல இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கான்செப்ட் தான். அது அப்படியே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ சூரியனோட வெளிச்சம் பூமியோட வளிமண்டலத்துல பட்டு வரும்போது அதுல ரெட் லைட் மட்டும்தான் அந்த நிலாவை சேர்ந்தது, அதனால இது ரெட் ஆயிடும். அதுக்கப்புறம் சூரியன் அந்த பூமியோட நிழலை விட்டு நிலா அதே மாதிரி நகர்ந்து போகும்போது அதோட கலர் மாறிடும். ஸோ இதுல வந்து பார்ஷியல் லூனார் எக்லிப்ஸ்னு இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பூமியோட நிழல்ல பாதி மட்டும் பூந்து போச்சுன்னா அது வந்து அதோட பூமியோட ஷேப் அந்த கர்வ் வந்து அப்படியே தெரியும். இன்ஃபேக்ட் அப்படிதான் அந்த காலத்துல பூமி ஒரு உருண்டை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. பூமியோட நிழல் வந்து சூரிய நிலால விழுற அந்த ஷேப்பை வச்சுதான் பூமி தட்டை கிடையாது ஒரு உருண்டை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பூமி உண்டாக்குற நிழல்லே இந்த பெனம்பரல் ஷேடோன்னு இருக்கு, ஃபெயிண்டான ஷேடோ. அந்த ஃபெயிண்டான ஷேடோல போகும்போது ரொம்ப அடர்த்தியா ஷேடோவே இருக்காது, ரொம்ப கம்மியா அதோட பிரைட்னஸ் வந்து கம்மியாகிட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அது ரொம்ப ரொம்ப ஃபெயிண்டா இருக்கும். அதனால பெனம்பரல் எக்லிப்ஸ் வந்து பாக்குறதுக்கு வந்து கஷ்டம், விஷுவலா பாக்குறது கஷ்டம். பட் புகைப்படம் எடுத்து நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரைட்னஸ் கம்மியாகிறது அதிகமாகிறது. அதுல சில பெண்ணம்பரல் லூனார் எக்லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளியரா தெரியும். ஸோ அதோட டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி அதோட கிளாரிட்டியும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இதுதான் வந்து சந்திரன் மற்றும் சூரிய கிரகணம் பத்தி கொடுத்த விளக்கம். இப்போ ஜூன் 21ஆம் தேதி வரக்கூடிய அந்த வளைவு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து இப்ப வரப்போகுதுங்கிறது வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருமா இல்ல வந்து இந்த வருஷத்துக்கே அது ஒண்ணுதானா? ஆக்சுவலா இந்த சூரிய கிரகணம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டு முறையும் நடக்கும். சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 4-6 முறை நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா சூரியன்ல இருந்து பூமியில பட்டு பூமி உண்டாக்குற அந்த நிழல் வந்து நிலாவோட நிழலோட ரொம்ப பெருசு. அதனால
வருஷத்துக்கு 4 முறைக்கும் மேற்பட்ட சந்திர கிரகணம் வந்து நம்மளால பார்க்க முடியும். இதே சூரிய கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா நிலா வந்து சின்னதா இருக்கனால அது உண்டாக்குற நிழல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கனால சூரிய கிரகணம் ஆனது ரொம்பவும் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து அதோட ஃப்ரீக்வன்சி ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் இடத்துல இருந்து மட்டும்தான் அந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். எல்லா இடத்துல இருந்தும் பார்க்க முடியாது. அதோட விட்டமானது, அதாவது அந்த அந்த நிலாவோட டயாமீட்டர், நம்ம பூமியில உள்ள அந்த டயாமீட்டர், ஷேடோவோட டயாமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சுமார் 500 1000 கிலோமீட்டர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் லைன்ல இருந்தா மட்டும்தான் நம்மளால முழு சூரிய கிரகணத்தை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், போன December 26 நடந்தப்போ தமிழ்நாட்டில் வந்து ஃபுல் ஆங்குலர் சோலார் எக்லிப்ஸ் தெரிஞ்சுது. மேலே வட மாநிலங்கள்ல இருந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகுதி கிரகணம் மட்டும் தான் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரி தான் இது டிஃபர் ஆகும். இப்போ வர ஜூன் எக்லிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சென்னையில இருந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து பார்க்கும்போது அது பகுதி கிரகணமாக தான் தெரியும். மேல வட மாநிலத்துல உத்தரகாண்ட்ல அங்க போய் பார்த்தீங்கன்னா ஒரு வளைய மறைப்பு வந்து பார்க்க முடியும். ஸோ போன வருஷம் நடந்த எக்லிப்ஸுக்கு இது ஆப்போசிட் ஆக்சுவலா. ஸோ அப்ப இருக்கவங்களுக்கு வந்து மேல வட மாநிலங்கள்ல வந்து ஃபுல் எக்லிப்ஸ் பார்க்க முடியல, பட் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப அதோட ஆப்போசிட் தான். இப்ப சூரியன் உதிக்காத நாடு அப்படின்னு நார்வே சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? சூரியன் உதிக்காத நாடு நார்வே மட்டும் கிடையாது, அதே மாதிரி அதாவது ரெண்டு துருவங்கள்லயும் நார்த் அப்புறம் சவுத் ரெண்டுலயுமே. இப்ப பூமி வந்து சுத்தும் போது வந்து பாத்தீங்கன்னா அது நேரா சுத்துறது கிடையாது, இப்படி கிடையாது. அதோட கோணம் வந்து சாஞ்சிருக்கு. இது அச்சு சாய்வுன்னு சொல்லுவோம். இது வந்து 23 degrees ஒரு இமேஜினரி லைன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்படி சுத்துற கிடையாது, இப்படி சுத்துது. ஸோ இப்படி சுத்தும் போது அதே சமயத்துல இது வந்து சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்துல நார்தன் ஹெமிஸ்பியர், அதாவது மேல இருக்க அந்த நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்க மக்களுக்கு வந்து சூரியனோட வெளிச்சம் அதிக அளவுல போய் சேர்ந்தடையும். ஏன்னா இதுதான் வந்து சாஞ்சிருக்கு சூரியனுக்காக, சூரியன் இருக்க பக்கத்துல. அதே மாதிரி இந்த சதன் ஹெமிஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சாய்வா அது இருக்கனால அதோட சூரியனோட வெப்பம் வந்து அதிக அளவுல போய் சேர்ந்தடையாது, அது வந்து ஒரு ஆங்கிள் போய் விழுது. அதனால மேல உள்ள மக்களுக்கு வந்து அப்ப வந்து சம்மர் சீசன், அதே மாதிரி கீழே உள்ள மக்களுக்கு வந்து வின்டர் சீசன். அதே மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் இது இந்த சைடு வரும்போது இப்போ சதன் ஹெமிஸ்பியர் தான் வந்து சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு. அதோட சன்னோட வெப்பம் ஆனது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல சதன் ஹெமிஸ்பியருக்கு தான் போய் விழுவோம். அதே மாதிரி நார்தன் ஹெமிஸ்பியருக்கு ஒரு ஆங்கிளா போய் விழுறதுனால நமக்கு அப்ப வின்டர் சீசன், கீழே இருக்கவங்களுக்கு வந்து சம்மர் சீசன், நம்மளோட ஆப்போசிட். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு நாட்கள் இல்லாம இந்த நடுவுல இருக்கு இல்லையா இங்கேயும் இங்கேயும் இப்படி வரும்போது சூரியனோட வெளிச்சமானது எக்ஸாக்டா அந்த ஈக்குவேட்டர்ல விழும், பூமத்திய ரேகையில விழும். இது ஈக்குவேட்டர். இந்த ஈக்குவேட்டர்ல விழும்போது மேல இருக்க மக்களுக்கும் கீழே இருக்க மக்களுக்கும் 12 மணி நேர இரவு 12 மணி நேர பகல் ஈக்குவல் நைட் அண்ட் ஈக்குவல் டேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6 மாசத்துக்கு அப்புறம் இந்த சைடு அந்த சைடு போயிருக்கும் போது ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட், இது ரெண்டையும் ஈக்குவல் ஈக்குவனாக்ஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தமிழ்ல வந்து சமயரவு புள்ளின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க நடக்கிற இந்த நிகழ்வு வந்து சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம், கடக சங்கராந்தின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த சைடு நடக்கிறது வந்து வின்டர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது மகர சங்கராந்தி. ஸோ இந்த 4 நாட்கள் தான் ரொம்ப முக்கியமான நாட்கள். இந்த ஆக்சியல் டில்ட், இது வந்து இப்படி சாஞ்சிருக்கனாலதான் நமக்கு டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இருக்கு. பருவநிலை மாற்றம், இது சாயலனா பருவநிலை மாற்றம் நமக்கு உண்டாகாது. இந்த அச்ச சாய்வுனாலதான் மேல இருக்க மக்களும் கீழே இருக்க மக்களுக்கும் 6 மாதம் அவங்களுக்கு வந்து இருட்டில இருப்பாங்க, 6 மாதம் வந்து வெளிச்சத்துல இருப்பாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதான் ஆங்கிள் வச்சுக்கோங்க, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க இருக்கும்போது இது சுத்திக்கிட்டே இருக்கு. சோ இங்க இருக்க மக்களுக்கு வந்து தொடர்ச்சியா 6 மாச காலமா சூரியன் பட்டுக்கிட்டே இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து இப்படி சாஞ்சிருக்கு. இங்க இருக்க மக்களுக்கு வந்து இது விழுகாது, ஏன்னா சூரியன் வந்து கீழே இருக்கனால மேல இப்படி போகாதனால கீழே இருக்கனால, அதாவது பூமியில இருந்து பார்க்கும்போது கீழே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பூமி இப்படி சாஞ்சிருக்கனாலதான் பூமியில இருந்து பார்க்கும்போது மேலையும் கீழையும் இப்படி மாறுற மாதிரி தெரியும். இப்போ எல்லா நாட்களும் கரெக்டா மதிய டைம் அப்ப 12 மணி அப்ப நீங்க போய் வானத்தை பாத்தீங்கன்னா சூரியன் ஒரு ஹைட்ல இருக்கும். அடுத்த நாள் போட்டீங்கன்னா அதே ஹைட்ல இருக்காது, அது கொஞ்சம் வடக்கு இல்ல தெற்க நோக்கி நகர்ந்துருக்கும். அந்த மாதிரி ஒரு நாளும் நீங்க போய் பாத்தீங்கன்னா வடக்குல இருந்து தெற்கு இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு வருட காலத்துல.
சோ இது வந்து இந்த இந்த டில்ட்னால இந்த அச்சு சாய்வுனால நடக்கிற விஷயம். சோ அப்படி நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல உள்ள மக்களுக்கு வந்து 6 மாதம் வந்து இருட்டிலே இருப்பாங்க. அதே 6 மாதத்துக்கு அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதோட ஆப்போசிட் நடக்கும். எப்படி வந்து சீசன்ஸ் வந்து ஆப்போசிட்டா நடக்குதோ நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சதர்ன் ஹெமிஸ்பியர் உள்ள மக்களுக்கு அதே மாதிரி இந்த இரவு பகலும் வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள மக்களுக்கு வேற மாதிரி நடக்கும். இதை சிம்பிளா சொல்லிட முடியாது, அதனாலதான் நான் வந்து இது எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சாதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரியனாலதான் கொஞ்சம் டைம் எடுத்து சொல்றேன். தமிழ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.